ஒரு நடிகரை தாண்டி ஒரு மனிதரா, ஏன்னா 1500 மேற்பட்ட படங்கள்ல ஒரு ஸ்டன்ட் கோரியோகிராஃபரா, 4500 மேற்பட்ட படங்களுக்கு ஒரு ஸ்டன்ட் ஆக்டரா, இது எல்லாத்தையும் தாண்டி 15 லாங்குவேஜுக்கு மேல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதையும் தாண்டி கலைமாமணி ஜாகுவார் தங்கம் 72 வயசுனா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ உங்களுடைய இந்த இளமையின் ரகசியத்தை இந்த நேர்காணல் மூலமா அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த போறோம். உண்மையில சந்தோஷம், நான் நிறைய நாள் இதை எதிர்பார்த்திருக்கேன், ஏன்னா இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். உங்க மூலயமா எனக்கும் வந்து ஒரு நல்லது கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் உங்க சேனலுக்கும் கரம் கூப்பி சேரம் தாழ்த்தி நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சேன். வாங்க சார், உள்ள வாங்க சார். சார், ஒரு படத்துல வந்து வடிவேல் சார கிண்டலா சொல்லுவாங்க, அங்க பாத்தியாடா மாஸ்டரோட பழைய உடம்ப, பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை இருக்குன்னு. அந்த டைலாக் உங்களை பத்தி சொன்னா கரெக்டா இருக்கும், ஏன்னா உங்களுடைய பழைய போட்டோ ஒண்ணு பார்த்தா புரூஸ்லே வாப்பா கையை கொடுப்பா நல்லா இருக்கப்பான்னு சொல்ற அளவுக்கு அப்படி பழனி படிக்கட்டா அடக்கி வச்சிருக்கீங்க. சோ அந்த புகைப்படம் எடுக்கும் போது எத்தனை வயசு இருக்கும் சார் உங்களுக்கு? அது எனக்கு 20 வயசு சார். 3500 தண்டால் டெய்லி அடிப்பேன், 5000 பைட்டக் அடிப்பேன். 3500 தண்டால் தண்டால் மட்டும் இந்த பைட்டக்கு, அப்புறம் குஸ்தி, அப்புறம் கரலா, அப்புறம் வந்து அந்த மாதிரி அப்டாம்ஸ், இதெல்லாம் தனித்தனி எக்ஸசைஸ். 2 மணிக்கு போவேன் நைட்டு, காலைல 9 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இடையில என்னென்னா ஒரு 2 லிட்டர் பால் எனக்கு வந்து கறந்து, அங்கே மாடை கூப்பிட்டு வந்து கறந்து கொடுப்பாங்க. ஒரு வெண்ணெய் 1/2 கிலோ சாப்பிடுவேன் தினமும். ஆமாம், 1.5 கிலோ தக்காளி, 55 முட்டை சாப்பிடுவேன், பச்சை முட்டை குடிப்பேன். அதை இப்போ இல்லை, அப்போ நாட்டுக்கோழி முட்டை, அப்போலாம் 5 பீசாவுக்கு 3 முட்டை. ஆமாம், அப்போ அந்த காலத்தில். ஸோ அவ்வளோ கேரட்டு இது மாதிரி வாங்கி அதெல்லாம் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். தண்டால் எடுக்கிறோம், குஸ்திலாம் பண்ணலாம், பயங்கர பசி எடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் இதெல்லாம் உணவு எனக்கு காலையில். இதெல்லாம் இது வந்து பயோடெக் சார், இப்படி இப்படி எடுப்போம், 5000 அடிப்போம் பைட்டக். இது எதுக்காக சார் இது பண்ணது? கால், கெண்ட கால் வந்து இங்கே இங்கே இடுப்பு இடுப்பு எல்லா இடத்துக்கும் ஃபுல் பவர் சார். இது எடுக்கிறது தண்டாளுங்கிறது, இது இப்படி 2 சான் வச்சுக்கணும் பார்த்துங்க. முதல்ல கழுத்துக்கு எக்ஸஸ் பண்ணிக்கணும் நம்ம தண்டால் எடுத்துக்க முன்னாடி. ஆமாம், இந்த கழுத்துக்கு வந்து இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 10, அது மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கால் இப்படி வச்சுக்கணும் பார்த்துங்க, இப்படி உள்ளே கொண்டு போகணும் பாடியை. 1, 2, 3 அப்படி எழுந்திருக்கணும். இதுதான் தண்டால். ஓ, இதுதான் ஒரு தண்டால் கணக்கே? இதுதான் இதுதான் இது இதுதான் நான் எடுப்பேன். இது வந்து டிப்ஸு, இது இப்போ பிரச்சனை. இதுதான் தண்டால், இதுதான் உடம்புல எல்லா இடமும் இளமை நமக்கு தக்க வச்சுக்கிறது தான். அதனால இதுவாகும் எல்லாம். நம்ம அங்கே பாருங்க, காலெலாம் அங்கெல்லாம் கீழே உட்காரணும் பாருங்க, காலு குதிங்கால் கீழே உட்காரணும், நம்ம இங்கே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த தண்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ராத்திரி 2 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 9 தூக்கன்றதே இல்லையா? இல்லை, எனக்கு என்னென்னா சார், நான் வந்து சாதனை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ சாதிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தூங்கினவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இந்த சிலம்பத்தை நான் கற்றுக்க போகும்போது எங்கள் வாத்தியார் கற்றுருந்தாலும் எங்கள் கூட இருக்கிற அவங்க கூட இருக்கிற பசங்க, இவன் ஊர் விட்டு வந்திருக்கான், எனக்கு தூத்துக்குடி ஊர் விட்டு ஊர் வந்திருக்கான், அவனுக்கு ஏன் கற்றுக் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்ட்டு சொல்லி நான் அலட்சியப்படுத்துறது இல்லாமல் கம்பெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதே எனக்கு ஒரு வீம்பாச்சு, இவங்க முன்னாடி நம்ம சாதிக்கணும், முன்னாடி இவங்க நம்மளை பார்த்து வணக்கம் சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து அந்த மாதிரி. அவங்க யாருக்குமே தெரியாது நான் போகிறது, நான் கற்றுக்கிறதே அவங்களுக்கு தெரியாது, சிலம்பு சுற்றுறதே அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து காவேரியாத்துக்குள்ளே போயிட்டு அந்த இது மாதிரி செஞ்சுக்குவோம், அந்த உலக்க மாதிரி கட்டையில் செஞ்சுக்கும், மூங்கில் கிடையாது. கொண்டு போய் தண்ணிக்குள்ளே இறங்கி உள்ளே போய் கம்பு சுற்றுவேன் தண்ணிக்குள்ளே. ஷூட்டிங் பண்ணால் கூட போகிறேங்க, கரெக்டாக 6 மணிக்கு ஸ்பாட்ல நிற்பேன், எக்ஸஸ்லாம் முடிச்சு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, என்ன நீங்கள் மட்டும் எப்படி 6 மணிக்கு வந்திருக்கீங்க அப்படிவாங்க. நைட் ஷூட்டிங் இருந்தால் கூட 6 மணிக்கு அங்கே போய் நிற்பேன், ஏன்னா அது அந்த என்ன ஆட்டோமேட்டிக்காக எழுப்பிடும். ஏன்னா பயாலஜிக்கல் கிளாக் உங்களுக்கு நார்மலாக ஒர்க் ஆகும், காலையில் 3:30 ஒரு முழிப்பு தட்டிடும். யாரும் என்ன எழுப்ப முடியல, அந்த 3:30 கரெக்டாக எழுந்து உட்காருவேன். கரெக்டாக பார்த்தா டைம் பார்த்தா 3:30 இருக்கும். அது வந்து நம்ம மைண்டில் செட் பண்ணிட்டேன். எவ்வளோ வருஷமாக இது இந்த ஒரு இது இருக்குது சார்? சுமார் 60 வருஷமா. 60 வருஷமா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ வெளியில் இப்போ எங்களுக்கு ஆச்சரியப்பட்ட மாதிரி தானே எல்லாரும் ஆச்சரியப்படணும் சார். 72 வயசுனா நம்பவே முடியலையே சார். அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுடைய தலையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். பிக்லாம் இல்லை இல்லை சார், போட்டு பாருங்க சார். ஆ, 2-3 பேர் கேட்டேன். ஏன்னா இப்போ ஒரு 20-30 வயசுலேயே இங்கே ஒழுக்க அங்கே ஒழுக்க நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. 72 வயசில் முடி நல்லா புசுன்னு வச்சுருக்கீங்க சார். அதான் சார், அது இந்த பயிற்சி தான். இப்போ வந்து உடம்பு சிரசாசனம்னு ஆசனம் இருக்குது, அந்த ஆசனம் பண்ணும்போது நம்ம தலைமுடிக்க தேவையான வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகி நம்ம நாற்றுக்கு எப்படி தண்ணி கரெக்டாக விடுறோமோ அது மாதிரி, இல்லைன்னா நாத்து கருகி போயிடும் இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகிறதுக்காக அது கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். தலைக்கு மசாஜ் பண்ணிட்டு சிரசாசனம் நின்னாக்கா நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து எல்லா மயிர்காலிலையும் போய் சேரும். சேரும்போது முடி கொட்டுறது மேக்ஸிமம் கட்டுப்படும். எனக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி முடி கட் பண்ணணும், இல்லைனா வளர்ந்துடும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி கட் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து நிறைய வளர்ந்துடும். அது சிரசாசனம் பண்ணும்போது அந்த மசாஜ் பண்ணுவேன். ஸோ அது பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் முடி கொட்டவே கொட்டாது, எந்த காலத்துலையும் கொட்டாது, பல்லு கூட கொட்டாது. எல்லாம் என்ன டம்மி பல்லாணி கூட கேட்டிருக்காங்க நிறைய, தலைமுடி கேட்டிங்களா பல்லே கேட்டிருக்காங்க நிறைய பேர். போட்டோவை பார்த்துன்னு கேட்பாங்களே, இப்போ வந்து எப்படின்னா 6 மாதத்தில் 6 பேக், 1 வருடத்தில் 6 பேக், ஏன் 6 வாரத்தில் 6 பேக்ன்ற மாதிரிலாம் நிறைய ஜிம்லலாம் போஸ்டர்ஸ்லாம் பார்க்குறோம்.
உண்மையிலே இந்த சிக்ஸ் பேக் வந்து அது அப்பத்திலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்ததா? ஏன்னா இப்போ சினிமா நடிகர்கள் வச்சதால அதுக்கான ஒரு இன்னும் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. இப்போ அந்த டைம்ல நீங்கள் வச்சது எப்படி, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா அந்த ரொட்டீனில்? இல்லை சார், அப்டாம்ஸ் மட்டுமே 500 பண்ணுவேன். எப்படின்னா அந்த பெஞ்சில் எப்படி கிராஸாக இருக்கும், கீழே தலைகீழே படுத்துட்டு அப்டாம்ஸ் 500 பண்ணுவேன். கிரன்சஸ் சொல்லுவாங்க, 500 பண்ணுவேன். போட்டி போட்டு பண்ணுவோம் நானும் பசங்களாம், எல்லாம் போட்டி போட்டு பண்ணுவேன். நான் தான் ஜாஸ்தி பண்ணுவேன். அப்புறம் குப்புரை படுத்துட்டு பண்ணுறது, அது மாதிரி நிறையா பண்ணுறது. அந்த இது இருக்கும் மாதிரி நம்ம உத்தரம்னு சொல்லுவோம்ல, அதை பிடிச்சிட்டு பண்ணுவோம். அதில் தொங்கிட்டு பண்ணுவோம். அப்போலாம் அந்த மாதிரி ஜிம்லாம் கிடையாது, உள்ளி அம்மா அந்த மாதிரி தான். நம்ம கையில் என்ன கிடைக்கும் அதை வச்சு தான் பண்ணுவோம். இப்போ தானே ஜிம்லாம் இருக்குது, அப்போலாம் ஜிம்லாம் கிடையாது. எங்கே இருந்து ஜிம்? அப்போ உங்களுக்கே தெரியாது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுக்கட்டாக இருக்குது, சிக்ஸ் பேக் அந்த இதெல்லாம் அப்போ அந்த வார்த்தையே தெரியாது. எனக்கு புருஷன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். என்ட்ரத் ட்ராகன் பண்ணும்போதும் அடையங்கப்போ நானும் அதே மாதிரி வச்சுருக்கேனே அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன். என்ன இப்போ வந்து பனியெல்லாம் கலட்டாமல் அப்போல்லாம் இப்போ இப்போ நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க அது மாதிரி போடணும்னு வச்சுக்கலாம். இல்லை நான் சட்டையெல்லாம் வெளியே வர மாட்டேன். ஆமாம், அது வந்து அப்படி அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 47 வயசில் பேர் பாடியோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அது இருக்கு பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது, அங்கே கலர்லேயும் இருக்கும். அது வந்து அதில் அதில் 8 பேக் தான் இருக்கும். இப்போ இருக்க இளைஞர்கள் இந்த சைடு ஹிப்ஸும் இந்த ஃப்ரண்ட் அப்டமன் மட்டும் அதிகமாக இருக்கு, அதுக்கான ஒரு எக்ஸசைஸ்னா இது சொல்லுவாங்க. இப்போ இந்த பக்கம் இப்படி பண்ணீங்கன்னா சார், இந்த இடம்லாம் பாருங்க, நீங்க கூட கிள்ள முடியாது, என்ன கூட கிள்ள முடியாது, ஸ்ட்ரெச் ஆகும். கிள்ளி கிள்ளி பாருங்க, முடியாது. அது மாதிரி இது இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10 பண்ணணும். இங்க இந்த மசில் ஹிப், அது மாதிரி இது பண்ணிக்கணும் பாத்தீங்க. இதெல்லாம் ஹிப்புக்கு பயங்கர ஃபோர். இது மேல இது இது வொர்க் அவுட் கொடுக்குமா சார்? இந்த இது ஒரு ரிசல்ட் வருமா? நான் என்ன நம்புறீங்கல்ல, நான் தான் பண்றேன். அப்புறம் அப்டாம்ஸ்னா நீங்க இதை பண்ணிடணும். இப்படி இருக்கீங்களா, இப்படி பண்ணி இது ஒரு நாளைக்கு 10-20 பண்ணால் கூட போதும். ஒருவேளை அது முடிக்கலன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டர் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணாலும் போதும். இது கூட பண்ணிக்கலாம், என்னால் முடியல அது. இல்லைன்னா யாரையா பிடிச்சிக்க சொல்லிக்கலாம். ஒருத்தர் அங்கே பிடிச்சிட்டா ஓரளவுக்கு அந்த இதோட பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி இது இதை நிற்கலாம், அப்புறம் இது பண்ணலாம். ஆஹா, டக்குன்னு எங்கே போயிடுச்சு காலு? இப்படி பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வெளியே போய் செய்ய வேண்டியது இல்லை, வீட்டில் செஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, கோயிலில் அங்க பிரதர்சனம் பண்ணுவாங்க இல்லையா, அது எதுக்காக தெரியுமா? நம்ம உடம்புல இருக்க 72,000 நாடி நரம்புக்கும் அவ்வளோ பவரு. சரி, இது பண்ணணும் வீட்லேயே. ஆமாம் சார், என்ன நினைச்சுக்கிறீங்க? சென்னை பண்ணி பார்க்க சொல்லுங்க. இது எதுக்காக சார்? இது என்ன இது தரும்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லா இடத்துல இருக்க வலி எடுத்துரும். இப்போ நிறைய பேர் 30-40 உடம்பு வலிக்குங்கிறாங்களே, இது பண்ணி வலி போயிடும். சும்மா வீட்லயே ரோல் பண்ணலாம், இங்க இருந்தா அங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான், இப்போ நான் பண்ணல அதுதான். ஓ, லேடிஸும் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். யார் வேணா பண்ணலாம் சார், ஆபரேஷன் பண்ணிக்க கூடாது. இது வஜ்ராசம், இது வந்து ஒரு நிலைப்படுத்துறது. இது கூட இப்போ நம்ம தர்காலாம் போனீங்கன்னா இதில் தான் உட்காந்துருப்பாங்க, அவங்க ஒரு நிலைப்படுத்துறதுக்காக. இது வந்து ஜீரணம் ஆகிடும் முதல்ல, நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி. இதில் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து ஜீரணம் ஆகிடும். இதே சப்த வஜ்ராசனம், இதை உட்காந்துங்க வைங்க. இது அப்படி தான் உடம்புல இருக்க அத்தனை வலியும் எடுத்துரும், வலியே இருக்காது. அது மாதிரி இந்த இது பண்ணிங்கன்னா சார், கிட்னிக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, கிட்னி உங்களை கையெடுத்து கும்பிடும். இந்த குடி பழக்கம் அதெல்லாம் நிறைய இருக்காது, கிட்னி உங்களை கையெடுத்து கும்பிடும் சார். இப்படி ஒரு நிமிஷம் இருந்தீங்கனாலே இது குழந்தைய தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கும். கால் மட்டும் இந்த பொசிஷன்ல இருக்கணும், இந்த பொசிஷன்ல இருந்து இந்த கால் வந்து கிட்னில இதுல இருக்கணும். இதுல அந்த பக்கம் பின்னாடி இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் இப்படி உட்கார்ந்தீங்கனால போதும் சார், கிட்னி சம்பந்தமா ஒரு நோய் வராது. ஆமா, இது ரொம்ப டஃப்ன்ற மாதிரிலாம் கூட இல்லையா? உங்களை பார்த்த வீடியோல பாக்குறவங்களே ஈஸியா பார்த்து பண்ணலாம். இது வந்து சார் நிறைய சின்ன விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. இது முதுகுக்கு வந்து இந்த இதெல்லாம் வருது இல்லை சார், இந்த ஏப்பம் வராது, பாத்ரூம் சரியா போகல, இந்த மாதிரிலாம் இது வந்து உட்கார்ந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அது தெளிவாக இருக்கும் சார். இன்ஃபேக்ட் இப்போ இருக்க இளைஞர்கள் கஷ்டப்படுற பெரிய பிரச்சனை இந்த முதுகு வலின்னு வாங்க, பைக் ஓட்டி இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணோம் சார், இதான் முதுகு வலி வராது. அப்புறம் முதுகு வலிக்கு இது பண்ணுறோம் சார், இங்கே வருங்க. ஒரு நாளைக்கு 50 பண்ணாங்கன்னா ஜென்மத்திலேயும் முதுகு வலி வராது. காலையில் ரெகுலராக ஒரு 50 அந்த பொசிஷனில் ஜென்மத்திலேயும் முதுகு வலி வராது சார், பண்ணி பார்க்க சொல்லுவேன். எனக்கு எங்கள் அட்வொகேட் ஒருத்தவங்க வந்து டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பண்ணிட்டு வந்தாங்க, யதார்த்தம் வரணும்னு சொன்னாங்க, சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் வழி இல்லை. ஒன்றும் இல்லை சார், எனக்கு 60 வயசில் கண்ணு கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. டல் ஆயிடுச்சுன்னா எடிட்டிங் போகும்போது எனக்கு அது கரெக்டாக ஷார்ட்ஸ் தெரில. அப்புறம் நாங்கள் வந்து பாண்டியராஜன் சார் நடிகர் பாண்டியராஜன் சார் சொன்னார், இல்லை மாஸ் அந்த கண்ணாடி போடுவாங்க கரெக்டாக, அவர் தான் ஒரு கண்ணாடி கொடுத்தாரு. அப்போ 70 ரூபா 80 ரூபா அந்த கண்ணாடி அது கொடுத்தாரு.
போட்டு பார்த்தேன், எனக்கு தெளிவாக தெரிஞ்சு. அப்புறம் நினச்சேன் எதுக்கு நம்ம கண்ணாடி போகணும், எக்ஸசைஸ் பண்ணுவோன்னு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ தலைகளை நிற்கிற அந்த இடத்துல இந்த கண் பிரச்சனைக்கு தலைகளை நின்று இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 இது ஒரு 10 வாட்டி, 1 2 3 4 அந்த இது ஒரு 10 வாட்டி. அப்புறம் ரொட்டேஷன், இது இந்த பக்கம் ரொட்டேஷன். அப்புறம் 8 போடணும் இந்த பக்கம் 8 போடணும். இது வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண் பிரச்சனையே வராது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 காலில் நடக்கிற எந்த மிருகத்துக்கும் கண் தெரியாமல் இல்லை. ஏன்னா அது இப்படி இருக்கிறதுனால அந்த கண்ணு கட்டாக்க, நம்ம இப்படி இருக்கிறதுனால கண் நமக்கு பிரச்சனை வருது. அதுக்கு இந்த மாதிரி சிரசாதனம் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது வந்து நம்ம சித்தர்கள் வந்து நமக்கு இதை அருளியிருக்காங்க, சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த எக்ஸசைஸ் மூலமா இல்லை உணவு பழக்கம் மூலமா சுகர் கண்ட்ரோல் இல்லை சார். இப்போ தண்டாலில் சுகர் வராது சார். இந்த ஆசனம் பண்ணிங்கன்னா இதுவும் சுகரை வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிக்க மாத்துங்க. இது பேர் பாத கஷ்டகாசனம். இங்கே வச்சு இப்படி பண்ணிக்கணும், இங்கே வரணும். இருந்தாலும் இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குது. ஒரு மனசு வந்து உண்மையிலே ஒருநிலைப்படுத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எதையாச்சும் பற்றி யோசிச்சிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து தூக்கம் கூட அந்த ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கே போக மாட்டாங்க. ஏன்னா உடம்புலாம் படுத்துட்டு இருக்கோம், மைண்டே இருக்கும். ஸோ அதை எப்படி சார் இது பண்ணலாம்? அதுக்கு தியானம் தான் சார். நாம பத்மாசனத்தை உட்காந்துல அது உட்காந்துலாம், இல்லை வஜ்ராசனம் இது உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் முடியாது, 2 நாள் முடியாது, 10 நாள் முடியாது, 1 மாதம் முடியாது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சொல்லுவாங்க, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஒரு 6 அடி தோணாயா ஒன்றுமே வரல, இவன் போட்டு போயிட்டான், 7 அடி இன்னொருத்தவங்க தோணுனா அதில் வைரம் கிடச்சிமல்ல. அது மாதிரி தான் நம்ம விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்களுக்கு நல்லது கிடச்சிக்கிட்டே இருக்கும். எதுவுமே வந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும், இது கண்டிப்பாக அவசியம். இது வந்து தூக்கம் இப்போ நாளாக நீங்கள் பாருங்க, படுத்துட்டுனா 3 நிமிஷத்துக்கு நான் தூங்கிப்பேன். படுக்கிற வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருப்பேன், படுத்தேன் 3 நிமிஷம் தான் தூங்கிடுவீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் தெரியாது எனக்கு, சரி 3 நிமிஷம் தூங்கியிருப்பேன். ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த 3:30 மணிக்கு என்ன யாரும் எடுக்க வேண்டியதே இல்லை, நானாக எழுந்திரிச்சு கரெக்டாக பார்த்தா கரெக்டாக 3:30 இருக்கும். அவ்வளோதான். இது வந்து இன்னைக்கு இந்த இடத்துல 60 வருஷமா சார். உங்கள் ஃபேமஸான போஸ்டில் ஒன்று அந்த ஒரு பயங்கரமான ஒரு கிக் கொடுப்பீங்க, இப்போ அடிப்பீங்களா? அந்த கிக்லாம் அடிப்பேன் சார். வாங்க வாங்க வா. என்ன என்ன இல்லை சார், ஒன்றும் இல்லையா, கேட்ட கிக் அடிப்பீங்களா சார்? ஸோ சார் வந்து WWE சேர்ந்தா ஷான் மைக்கேலோட ஸ்மாக் சாருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லர் வச்சு கணக்கு பண்ணி அடிக்கிறேன். ஆஹா சார், கை வைக்கவா? ஒரு டெஸ்டிங் டெஸ்டிங் பண்ணிடலாம். நான் எவ்வளோ தூரம் வைக்கிறேன், நீங்கள் டச் பண்ணுங்களா? ஓகே சார், ஓகே. ரெடியா? இல்லை இப்படி வைங்க சார், அதனால் கை உடஞ்சி போயிடும். சார் ஓகே, ரெடி? வந்துச்சா? காத்து வந்துச்சா இல்லையா? காத்து வந்துச்சு. ஆஹா, நான் தான் உங்க அடிக்க வரேன். அப்படியே ஒரு போஸ்ட் அதான் அப்படி நின்றுலாம். சரி, இப்ப மத்த தொழில கூட பரவாயில்ல, சினிமா. இப்ப உங்க வீடு முழுக்க விருதுகள் நிறைஞ்சிருக்கு, 45,000+ விருதுகள் வாங்கியிருக்கீங்க. ஏகப்பட்ட பார்ட்டிஸ் கூப்பிட்டு இருப்பாங்க, ஏன்னா சினிமா பார்ட்டினாவே அதுல பயங்கரமா எல்லாமே கலந்துருக்கும். சும்மா ஒரு ஜாலியா ஒரு பெக்கு போடுங்க, என்ன சொல்லுவீங்க? பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் வந்து தண்ணி அடிக்கலன்னா ஷூட்டிங் அட்டு படம் தரமாட்டேன்னு நான் வேணான்னு வந்திருக்கேன். எங்க அம்மா என்ன தண்ணி அடிக்க ஒத்து வச்சாங்க. யாருன்னு ஒரு படம் பிரசாத் லேபில் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச அன்னைக்கு பூசரிக்க உடைக்கிறோம். பெரிய டைரக்டரு அவர் ஹஸ்பண்ட் சொன்னார், டைரக்டர் சொன்ன உங்களை சாப்பிட சொன்னார், இல்லை சார் முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. அதில் என்ன அவங்களுக்கு சந்தோஷம் உணர்த்துறக்கூடிய, நீங்கள் எதனா ஒரு வீடு வாங்கி கொடுக்குன்னா கொடுக்க மாட்டாங்க, தண்ணின்னா வாங்கி தருவாங்க. பொண்டாட்டி பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்கோம், ஒரு கிலோ அரிசி வாங்கி தர மாட்டான், 100 ரூபாய் 120 ரூபா சாரம் வாங்கி தருவோம். அது ஒரு கெட்ட பழக்கம்னு நினைக்கிறேன், இல்லை அது நல்ல பழக்கமாக அவங்க நினச்சிக்கிறாங்க. நான் சொன்னேன், வணக்கம் சார், தனியில் நினச்சி நான் படம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் போயிட்டேன், வெளியே போயிட்டேன். ஒருத்தர் ரெண்டு பேரில் 2-3 இன்னொரு பெரிய டாப் ஹீரோ மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங்கு, நைட்டு பார்ட்டி, சாப்பிட சொல்கிறாங்க, நான் சாப்பிட மாட்டேங்கிறேன். அந்த படம் நீங்கள் இந்த இல்லை அடுத்த படம் நீங்கள் வேலை செய்ய முடியாது நாங்கள். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே பெட்ரு பஸ் ஏறி வந்துட்டேன். காலையில் தேவை டேஸ்ட் பண்ணது கூட இல்லை, தேவையில்லை சார். நான் ஏன் சார் பண்ணோம், என் இயற்கையாக மூலிகை வச்சுருக்கேன் சார், இதெல்லாம் எதுக்கு சார் எனக்கு? எனக்கு என் உடம்பு தான் முக்கியம். நான் எது இருந்தாலும் சரி சாப்பிடாம கூட வெளியே போவேன், எக்ஸசைஸ் பண்ணாமல் வெளியே போகவே மாட்டேன்.